ஹாய் மை டியர்ஸ், வெல்கம் டு பாப்ஸ் டாக்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ரொம்ப நாளா மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருந்த விஷயம், இங்க வீட்லயே நான் அதை பார்த்து ஏண்டா அவங்க இப்படி பண்றாங்க. ஐ மீன் எங்க வீடு மீன்ஸ் என்னோட வீட்டுக்குள்ள இல்ல, என்னோட ரிலேட்டிவ்ஸ் ஒரு ஃபேமிலி அவங்களுக்குள்ள நான் பார்த்து ஏண்டா அவங்க அப்படி பண்றாங்க, ஏன் இப்படி பண்ணணும் அவங்கன்னு நான் நினைச்ச ஒரு விஷயம். நிறைய பேருக்கு வந்துட்டு அதை எப்படி அதை எடுத்துப்பாங்கன்றது தெரியல. ஸோ அதாவது ஒரு இடம் கிடைச்சா அதை நம்ம ஷேர் பண்ணணும், எல்லார்ட்டையும் சொல்லணும்னு நான் நினைப்பேன். அப்படி ஒரு விஷயத்த தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். இந்த விஷயத்த உங்கள் யாருக்காவது, நீங்கள் யாராவது இந்த வீடியோ கேட்டாலோ இல்லை யாருக்கா ஃபார்வர்ட் பண்ணாலோ ஷேர் பண்ணாலோ, அது நிறைய பேருக்கு அவங்களுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் ஆர் இம்பேக்ட் நடக்கும்ல. அதுக்காக என்னென்னா, இது இந்த வீடியோ ஸ்பெஷலி ஃபார் பேரண்ட்ஸ். ஏன்னா நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு சண்டைகள் ஏதாவது வந்துச்சுன்னா, அஸ் அ பேரண்ட்ஸ் மீன்ஸ் யூ கேன், உங்களுக்கு தெரியும் அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மாவுக்கு நடுவில் சண்டை வர்றப்போ, ப்ளீஸ் 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 குழந்தைங்க முன்னாடி சண்டை போடாதீங்க. பிகாஸ் குழந்தைங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸ் தான் எல்லாமே, அவங்க பேரண்ட்ஸ் தான் வந்து ரோல் மாடல், பேரண்ட்ஸ் தான் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் தான் அவங்களோட வெல்விஷர், கைடர், இந்த எல்லாமே அவங்க கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற ஒரு கடவுள் அந்த பேரண்ட்ஸ் நீங்கள் மட்டும்தான். ஸோ நீங்கள் சண்டை போடுற இடத்துல அவங்களுக்கு என்ன ஆகும்னா, கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். அந்த அஃபெக்ஷன் அவங்களுக்கு எங்கே வந்து முடியும்னா, மேபி ரொம்ப சென்சிட்டிவான ஒரு குழந்தையாக இருந்தால் ஹெல்த் இஷ்யூ வரலாம், ஸ்டடீஸ் ப்ராப்ளம் வரலாம். சென்சிட்டிவே கிடையாது, ரொம்ப போல்டான பிள்ளைனா, எங்கள் அப்பா அம்மா இப்படி தானே இருந்தாங்க, நான் என் ஃப்யூச்சர் லைஃப்பில் இப்படி தான் இருப்பேன்னு, நாளைக்கு அவங்க ஃப்யூச்சர் லைஃப்பில் அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணுறப்ப, மே இஃப் அ கேர்ள் அவங்க ஹஸ்பண்ட்கிட்டயோ இல்லை இஃப் அ பாய் அவங்க ஒய்ஃப்கிட்டயோ அந்த மாதிரி சண்டை போடுவலாம், இது என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் அவாய்ட் ஃபைட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் சில்ட்ரன். பிகாஸ் அதான் சொல்லிட்டேன்ல, அந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே நீங்கள் தான். நீங்கள் ஒரு நல்ல ரோல் மாடலாக தான் இருக்கணுமே தவிர்த்து, குழந்தைங்க முன்னாடி சண்டை போட்டு நீங்கள் ஒரு பேட் எக்ஸாம்பிளாக ஆயிக்காதீங்க. ஒரு நல்ல மெச்சூர்ட் குழந்தைங்கன்னா புரிஞ்சுப்பாங்க நம்ம அப்பா அம்மா மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுன்னு. பட் அப்பா அம்மா தான் எல்லாம் நினைக்கிறவங்களுக்கு வந்துட்டு நாளைக்கு இதுவே ஒரு தப்பான ரோல் மாடலாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இவங்க யாரடா இதாக சொல்கிறதுக்குன்னு இன்றைக்குமே நினைக்காதீங்க. பிகாஸ் குழந்தைங்களுக்குன்னு ஒரு ஏஜ் இருக்குது, அவங்க ஒரு சில விஷயங்கள் தான் பேரண்ட்ஸ்ட்டு ஷேர் பண்ண முடியும். அவங்க வந்துட்டு அம்மா அப்பா நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க, நீங்கள் சண்டை போட்டால் எனக்கு இந்த மாதிரி முடியலன்னு யாரும் வந்து அவங்கக்கிட்ட சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் அவங்க எங்கே வந்துட்டு சொன்னால் அந்த கோபம் பிரச்சனை எல்லாமே அவங்க பக்கம் திரும்பிடுமோ, எங்கே இதாகிடுமோன்ட்டு அவங்களுக்கு தெரியும். இன்றைக்கி ரீசன்ட் டேஸில் நம்ம எல்லாருக்குமே அந்த குழந்தைங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ஒன்று கிடையாது. இப்போ ஒரு பேரண்ட்ஸோட இப்போ அவங்க பேரண்ட்ஸ்க்கு சண்டை, பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஃபினான்ஷியலாகவோ இல்லை சொசைட்டிலேயும் ஒரு சில இஷ்யூஸ் இருக்கும். ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு மென்டலி அவங்க எவ்வளோ அஃபெக்ட் ஆவாங்கன்றத நான் என்னோட இதில் பார்த்துருக்கேன் நான். ஏன்னா அவங்க ரொம்ப 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 எப்படி சொல்ல, கடவுளின் மறு உருவமாக தான் நம்ம குழந்தைங்கள பார்க்குறோம். சின்ன பிள்ளைங்களோ பெரிய பிள்ளைங்களோ அவங்களுக்கு எப்பயுமே நீங்கள் அம்மா அப்பா தான். அந்த அம்மா அப்பா ரோல்லேருந்து நீங்கள் என்றைக்குமே மாறப்போகிறதில்ல. உங்கள் குழந்தைங்களுக்காக அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு சொல்கிறீங்களா, அவங்க குழந்தைங்களுக்காக முதல்ல அவங்க முன்னாடி சண்டை போடாங்க, அவங்க கெரியருக்காக தயவு செஞ்சு உங்கள் ஃபைட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கள். சப்போஸ் அப்படி பண்ண முடியலையா, அந்த குழந்தைங்க முன்னாடி பண்ணவே பண்ணாதீங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு எப்பயுமே நீங்கள் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருங்க. எங்கள் அம்மா அப்பா எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க தெரியுமா, எங்கள் அப்பா என்னை எப்படிலாம் வெளியில் கூப்பிட்டு போக தெரியுமா, எங்கள் அம்மா எப்படிலாம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக இருங்க. எங்கள் அம்மா அப்பா வாழ்ந்த லைஃப்பை ஒரு படி மேலே போய் நான் வாழ்ந்து காட்டுவேன்ற ஒரு லைஃப்பை அவங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க. அதே மாதிரி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் குழந்தைங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, ப்ளீஸ் மை டியர் சில்ட்ரன், நீங்கள் என்றைக்குமே உங்கள் பேரண்ட்ஸ் சப்போஸ் இவ்வளோ சொல்லியும் அவங்க வந்துட்டு ஒரு அன்வான்ட் பிளேஸில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல வந்துட்டு அவங்க சண்டை போடுறாங்கன்னா, ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்கள் நடுவில் உள்ளே போகாதீங்க. ஏன்னா அந்த சண்டை எப்படி வேணாலும் மாறலாம். அதனால நீங்கள் அந்த ஃபைட்டில் இன்வால்வ் ஆகவே ஆகாதீங்க. அம்மா அப்பா சண்டை போடுறாங்களா, எந்திரிச்சு ஒன்று ரூமுக்குள்ளே போயிடுங்க, இல்லாட்டி வாசலில் வந்து உட்காந்துக்கோங்க, விட்டுருங்க. அவங்க சண்டை போடுறாங்க பேசலை என்னமோ கவலைப்படவே படாதீங்க. அண்ட் பேரண்ட்ஸுக்கு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் சண்டை போடுறதே பிள்ளைங்க முன்னாடி போடாதீங்கன்னு சொல்லிக்க. ஸோ பிள்ளைங்க முன்னாடி எப்பயுமே ஒரு அப்யூசிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணவே பண்ணாதீங்க. நாளைக்கு அந்த வார்த்தைகள் சர்வசாதாரணமாக பிள்ளைங்க யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு தான் மனசு நோ.
இது வந்துட்டு நிறைய இடங்கள்ல இங்க ஏரியா ஸ்ட்ரீட்ஸ்லயோ இங்க இந்த மாதிரி நான் நிறைய இடங்கள்ல பார்த்த ஒரு விஷயங்கள். ரொம்ப நாளாமே மனசுல தோணும், மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கும், ஏன்டா இப்படி இருக்காங்க, ஏன்டா இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்கன்ட்டு. நான் என் பேரண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணுவேன். என் பேரண்ட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி வேற லெவல். என்னோட ட்ரீம் வேர்ல்ட்லேயே அவங்க தான் என்னோட கிங் அண்ட் குயின். ஸோ அவங்க கிட்ட நான் பேசுகிறப்ப எல்லாருமே நம்ம வீடு மாதிரி இருக்க மாட்டாங்க, பாப்பா ஃப்ரீயாக விடு, இது ஏன் நீ உன் மைண்டில் போட்டு ஒன்று நீ டென்ஷன் ஆக்கிக்கிறேன்னு சொல்லிட்டு முடிச்சுருவாங்க. ஆனால் அப்படி ஃப்ரீயாக விடுற ஒரு பார்ட் கிடையாதுல்ல இதெல்லாம். ஏன்னா அவங்க குழந்தைங்களோட ஃப்யூச்சர் எல்லாமே அவங்க பேரண்ட்ஸ் கையிலேயோ தான் இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்து பார்த்து பண்ணுற பேரண்ட்ஸ் என்றைக்குமே ஒரு பேரண்ட் வந்து குழந்தைங்க நல்லா இருக்கக்கூடாது நினைக்க போகிறது கிடையாது. ஸோ கண்டிப்பாக என்ன ஒரு நல்ல விஷயம் சொன்னாலும் அவங்க ஏற்றுக்க தான் போகிறாங்க. அதனால இந்த ஒரு நல்ல விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன், ஷேரும் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ யாராவது ஒருத்தவங்களை சேஞ்ச் பண்ணுச்சுன்னா அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு எதுவுமே கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம ஃபியூச்சர்ல போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அண்ட் என்ன வீடியோ போட போறோம்ன்ற அட்வான்ஸ் நோட்டிபிகேஷன்ஸ் நம்ம இன்ஸ்டா அண்ட் ஃபேஸ்புக் பேஜ்ல பாருங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். சப்போர்ட் அஸ் வித் யுவர் பிளெஸிங்ஸ். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே மை டியர்ஸ்.